அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லது ஒரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்முடைய தினசரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லேயே டெலிகிராம் லிங்க்லேயே எழுஞ்சுக்கோங்க நம்முடைய தினசரி மற்றும் மாதாந்திர நடப்பு நிகழ்வுகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனங்கள் சரிங்களா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓகேங்களா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமை தேர்தல் ஆணையம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து சீஃப் எலெக்ஷனல் சலே சாரி எலெக்ஷன் கமிஷனர் ஓகேங்களா அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து சரிங்களா ஏன் புதிதாக நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க சாரி யார் நியமிக்கப்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் சரிங்களா இந்திய தேர்தல் ஆணையத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா ஓகேங்களா பேர் என்னங்க சுஷில் சந்திரா அவர்கள் ஓகேங்களா இந்த சுஷில் சந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறக்கூடியதுனால சுஷில் சந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஓய்வு பெறுகிறாருங்க அப்போ தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா சுனில் அரோரா இருக்காருங்க இந்த சுனில் அரோரா ஏப்ரல் ஓய்வு ஓய்வெறக்கூடியதுனால அடுத்ததாக சுஷில் சந்திரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சரிங்களா அப்போ இந்த சுஷில் சந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுனில் அரோரா ஓய்வு பெறதுனால ஏப்ரல் பதினாலில் பதவியேற்பார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஏப்ரல் பதிமூணே பதவி ஏற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க சரிங்களா ஓகேவா மேலும் பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா அவர்கள் எப்போது வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார் இருப்பார்னு கேட்டிங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவியில் நீடிப்பாருங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு சார் நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனில் அவர் இருந்தாருங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு சரிங்களா யாருங்க சுஷில் சந்திர அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் அப்படின்னு கூடிய ஒரு போஸ்ட்டில் இருந்தார் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடந்துச்சு இல்லைங்களா லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சுங்களா அந்த லோக்சபா எலெக்ஷன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையருடைய பற்றாக்குறை காரணமாக இரண்டு நபர்கள் இருக்கணும் அந்த இரண்டு நபர்கள் வந்து ஒரு ஆள் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால அப்போ சுஷில் சந்திரா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்டாருங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு சுஷில் சந்திரா அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்னாடி மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய தலைவராக பதவி வகித்துள்ளாருங்க மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய தலைவராக பதவி வகைத்தார் அதற்கப்பற தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் தேர்தல் ஆணையராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளாருங்க சரிங்களா இந்த சுஷில் சந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையருங்க இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையர் டுவெண்ட்டி ஃபோர்த் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கமிஷனை சொல்லக்கூடாது கமிஷனர் ஆஃப் இந்தியா தலைமை தேர்தலா தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகேங்க அப்போ நம்ம லிஸ்ட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்தவர்களை பார்க்கலாம் முதல்ல யார் இருந்தால் இப்போ சமீபத்தில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் அவர்கள் இருந்தாருங்க சுகுமார் சென் அவர்கள் வந்து முதலாவது தலைமை தேர்தல் ஆணையருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது ஓகேங்களா அச்சல் குமார் ஜோதி நோட் பண்ணிக்கோங்க ஏகே ஜோதி பொறுத்துக்க திடீர்னு கேட்பாங்க ஏகே ஜோதி சரிங்களா அடுத்து இருபத்தி ரெண்டாவது நபர் ஓம் பிரகாஷ் ராவத் இருபத்தி ரெண்டாவது ஓம் பிரகாஷ் ராவத் அதாவது ஓபி ராவத் ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூன்றாவது சுனில் அரோரா தற்போது தான் வந்து ஓய்வு பெறுகிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுசில் தன்ரா இப்போ அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்போ வந்து இருபத்தி நான்காவது நபருங்க இவர் அதனால இருபத்தொன்று ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஓகேங்களா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க முதலாவது சுகுமார் சென் அவர்களுங்க ஓகேங்களா அடுத்த செய்தியாக ஐக்கிய அரக ஐக்கிய அரபு அமீரகத்தின் யூஏஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது யுனைடெட் அரபு எமிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக உயரிய சிவிலியன் விருது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் டாப் சிவிலியன் அவார்டு சொல்லுவாங்க சரிங்களா இந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விருதை பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா யூசப் அலிங்க அதாவது அறுபத்தி வயது ஆ அறுபத்தி ஐந்து வயது ஆகக்கூடிய யூசப் அலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக உயரிய விருது என்று அழைக்கப்படக்கூடிய டாப் சிவிலியன் அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்காருங்க சரிங்களா இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா அபுதாபியில் வர்த்தகம் சார்ந்த பணிகள் மற்றும் தொழில் துறையில் மிக முக்கியமான பங்களிப்பை ஏற்படுகிறதுக்காக வழங்கப்பட்டிருக்கதாக நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குங்க சரிங்களா இவர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாலும் கூட பிஸ்னஸ் வந்து அபுதாபியில் பண்ணுறாருங்க அபுதாபியில் வர்த்தகம் சார்ந்த பணிகள் மற்றும் தொழில்துறையில் மிக முக்கியமான பங்களிப்பை ஏற்படுத்தியதற்காக வழங்கப்பட்டிருக்குங்க இந்த விருது சரிங்களா மேலும் இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கேரளாங்க சரிங்களா இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அது மட்டும் இல்லாமல் லூலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குங்க லூலு குழுமத்தினுடைய தலைவருங்க இந்த யூசுப் அலி அவர்கள் சரிங்களா இந்த விருது யார் இவருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அபுதாபியினுடைய பட்டத்து இளவரசர் சரிங்களா அபுதாபியினுடைய பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் பேர் முழு பேர் அப்படிதாங்க இருக்கும் அதனால தான் வந்து ஷேக் முகமது பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா அபுதாபியினுடைய இளவரசர் ஷேக் முகமது பின் அவர்கள் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விருதை வழங்கியிருக்காருங்க சரிங்களா இல்லை இன்னொரு குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சையத் ஓகேங்களா ஆர்டர் ஆஃப் சையத் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டதுங்க நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டுச்சுங்க அந்த விருதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் சையத் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அபுதாபியினுடைய இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் தான் வழங்கினாருங்க சரிங்களா அந்த விருதை பற்றி பேசுகிறதுனால அபுதாபி பற்றி பேசுறதுனால இந்த விருது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் நோட் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா ஓகேங்க இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது நம்ம ரிவிஷனுக்குள்ளே போயிடுவோம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அடுத்த தலைமை அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் சுஷில் சந்திரா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் சுனில் அரோரா சுஷில் சுனில் ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவா சரிங்களா இப்போ இருக்கிறவர் வந்து சுஷில் சரிங்களா அதாவது அடுத்ததாக நியமிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா சுஷில் ரிட்டையர்டாக போகிறவர் சுனில் அடுத்தபடியாக சுஷில் சந்திரா அவர்கள் இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையர் முதலாவது தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இருபத்தி ஓராவது தலைமை தேர்தல் ஆணையர் ஏ கே ஜோதி இருபத்தி இரண்டாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத் ஓ ராவத் இருபத்தி மூன்றாவது தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா அடுத்தபடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உயரிய சிவிலியன் விருது பெற்ற இந்தியர் யூசப் அலி அபுதாபியில் வர்த்தகம் சார்ந்த பணிகள் மற்றும் தொழில்துறையில் மிக முக்கியமான பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்காக இவ்விருதானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவருடைய சொந்த மாநிலம் கேரளா இவர் லூலு என்ற குழுமத்தின் தலைவர் அடுத்தபடியாக இந்த விருதை வழங்கியவர் அபுதாபியினுடைய பட்டத்திலவரசர் ஷேக் முகமது பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சையத் என்ற விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது சரிங்க இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் முதல் கேள்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ள இடம் ஓகேங்களா அடுத்த கேள்வியாக உலக ஹோமியோபதி தினம் அனுசரிக்கப்படும் நாள் மற்றும் உலக சாரி ஹோமியோபதி மருத்துவ முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஹோமியோபதி மருத்துவ முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது கண்டறியப்பட்டது கொஞ்சம் பதினோராம் தேதி நடப்பு நிகழ்வுகளும் பன்னிரெண்டாம் தேதி நடப்பு நிகழ்வு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் வந்திருக்கான வாய்ஸ் ஓவரில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் மட்டும் சரிங்களா அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே நான் வந்து கரெக்டாக போட்டுறேன் சரிங்களா ஓகேங்க இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவுப் போற்றல்